Hi friends, welcome to Suyam Vidam. நாம இன்னைக்கு பார்க்க போறது நாட்டு கோழி ஃப்ரை எப்படி செய்யறதா பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க. இப்போ கோழி எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 8 மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் எல்லாமே அரைச்சாச்சு. இதில் 5 கல் பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு அரைச்சதும் இது கூட 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. மண்பாண்டம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் பட்டை, கிராம்பு, மராத்தி மொக்கு, பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு கப்பளவு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வேகணும். தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட பிளாஸ்மல் போகிற வழக்கு நல்லா வறுத்துக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கிலோ வந்து கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.